வணக்கம் தாய் நாடு வணக்கம் தாய் நாடு தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்ல திரைகள் நாடி வந்திடும் தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும் எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு நீடைத்திடும் திங்கள் முதல் வள்ளி வரை தினம் பல விடையுங்கள் ஒவ்வொன்றுமே நெஞ்சி நின்று கிளலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும் இது ஐபிசி தமிழின் படைப்பு இது ஆனந்தமான படைப்பு இது ஐபிசி தமிழின் படைப்பு இது ஆத்மார்த்தமான படைப்பு இது ஐபிசி தமிழின் படைப்பு வணக்கம் தாய் நாடே வணக்கம் தாய்நாடு திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பல விடயங்களோடு உங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க இயங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக அழைத்து வந்திருப்பது வடமராட்சி பகுதியிலே இருக்கக்கூடிய சமரபாகு என்கின்ற கிராமத்திற்கு. இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலே இந்த கிராமம் பற்றிய சில அறிதல்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். நேர்களே இன்றைக்கு நகரப்பகுதிகளிலே தரிசிக்க முடியாத காண முடியாத பல விடயங்களை இந்த கிராம பகுதியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சந்தைக்கு போய் எங்களுக்கு தேவையான பொருட்களை குறிப்பாக மீன் வாங்குவதாக இருக்கட்டும் சரி அல்லது வேறு பொருட்களை வாங்குவதாக இருக்கட்டும் சரி நாங்கள் எங்களுடைய வீடுகளிலிருந்து சந்தைக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வீடுகளை நோக்கி அந்த மீனையோ சரி மரக்கறிகளையோ சரி கொண்டு வந்து விற்கக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலை கிராம பகுதிகளிலே மிக அதிகமாக இருக்கிறது. நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சமரபாகு கிராமத்திலே கூட அப்படி ஒரு மீன் வியாபாரியை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஒரு அம்மாவுக்கு மீன் விற்பனை செய்தார். அவர் அந்த மரத்திலே இருந்த பூவரசமிலையை அப்படியே பிடுங்கி அதிலே மீனை கொண்டு போகக்கூடிய அந்த காட்சிகளையும் அந்த பழமை மிகுந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போது அவரோட கதைத்து பார்க்கலாம். வணக்கம் அண்ணன், எந்த பகுதிகளிலே இருந்து நீங்கள் மீனை கொண்டு வந்து இங்கே விற்கிறீங்க? புலுகண்டி, பருத்துறை, சிலவலை, ஆதியூரடி எல்லா இடம் மீனை எடுத்து நாங்கள் வீடு வழிய இப்படி கிராமங்களுக்குள்ள விற்போம். வித்தா மீன் நல்லா பட்டுதான்டா நல்லா நாங்கள் உழைப்போம். இப்போ கடையில் மீன் பாடி இல்லை. நாங்கள் பார்க்க வரும் சூட மீன் மட்டும்தான் வச்சுருந்தீங்க, வேறு மீன்களே மீன் இன்றைக்கு இல்லை. என்ன காரணம்? காரணம்னு சொன்னால் கடையில் காற்று காற்றால் போட்டுகள் இன்னும் காற்று சீர்பட்டு ஒரு கச்சாங்காற்று அடித்தா தான் கீழே கிடக்கிற மீனை நான் கிளங்கி மீனை வந்து மீன் பாய். இதன் மூலம் பெறக்கூடிய அந்த சிறிய தொகை வருமானம் உங்களுடைய குடும்பத்தை கொண்டாடுவதற்கு போதுமானதாக இருக்கிறதா? ஓரளவுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கு. மீன் வியாபாரம் முடிவந்த பிறகு வேறு ஏதாவது வருமானம் தரக்கூடிய செயல்பாடு? வருமானம் இல்லை, வேறு கூடி விலை வந்தால் போகக்கூடிய சந்தர்ப்பம். இப்போ லேமாசர்கள் மண்ணடிக்க இப்போ கட்டு விலை ஒரு வீடு உடைச்சிக்கிறேன்டா இந்த இதை பார்த்து விட்டுருக்காம அது விலை கிடைச்சா நாங்கள் அதுக்கு போவோம். அதுக்கு போவோம், ஏதாவது உழைச்சி போகணும். சரி, நீங்கள் உங்களோட வியாபாரத்தை பாருங்க. அண்ணே ஒரு நிமிஷம், இந்த கோன் அடிக்கிறது எங்களை முந்தைய நாங்கள் கேட்டிருக்கோம், ஆனால் இப்போ இது சரியாக குறைஞ்சிட்டுது. சரி, எங்கள் நேர்கள் கூட ஆவலாயிருப்பேன் இந்த கோன் சத்தத்தை கேட்குறதுக்கு. ஒரு அடிச்சு காட்டுங்க.
நேர்களே, நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சமரபாகு கிராமத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சமூக அடிக்கட்டமைப்பு நிறுவனமான நியூட்டன் சனசமூக நிலையத்துக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த சனசமூக நிலையத்தினுடைய இன்றைய நாளினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் வெள்ளிமலை ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த கிராமத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தாருங்க. எங்களுடைய இந்த கிராமம் சமரபாகு என்ற பெயர் வந்து அது ஒரு வீர தளபதியின் சமரபாகு எமியானன் என்ற தளபதியினுடைய பெயரோடு தான் இது அழைக்கப்பட்டிருக்கிறது. சமரபாகு தேவன் தான் உண்மையான அந்த தளபதிக்கு பெயர். அண்மையிலே அதாவது அயற்கிராமத்திலே கம்பர் மலை என்று ஒன்றிருக்கிறது. அங்கே கொம்பாந்தரை என்றால் கொம்பன் சகதரை, அதாவது யானைகள் அட்டுகின்ற இடம் அங்கே இருக்கின்றபடியாதான் இந்த கொம்பாந்தரை என்று வந்தது. இங்கே 500 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த சமரபாகு J 357 கிராமலூர் பிரிவானது சமரபாகு, இளந்தக்காடு, மாவடி, மாடந்தை ஆகிய 4 கிராமங்களை உள்ளடக்கியதாக பறந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமரபாகு கிராம பகுதிக்குள்ளே, அதாவது சமரபாகு நியூட்டன் சனிதமூக நிலைய எல்லைக்குட்பட்ட 300 குடும்பங்களுக்கு மேலே வசித்து வருகின்றார்கள். அன்றாடம் அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல வகையான தொழில்களையும் செய்து வருவதோடு கல்வியிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கிராமத்திலே நிச்சயமாக பல நிறுவனங்கள் இங்கே எங்களுடைய மக்களுக்கான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. சமரபாகு கிராம அலுவலர் பிரிவு, சமரபாகு அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரிவு, சமுத்தி உத்தியோகத்தர் பிரிவு, சிக்கன கடன் வழங்கு கூட்டுறவு சங்கம், சமரபாகு உபதபாலகம், சமரபாகு மழலைகள் கல்வி பூங்கா, சமரபாகு நியூட்டன் விளையாட்டுக் கழகம், சமரபாகு நியூட்டன் இளைஞர் கழகம், சமரபாகு நியூட்டன் ஸ்விஸ் கிளையும் எங்களுக்கு பல அனுசரணை எங்களுடைய அபிவிருத்தி பணிகளுக்கு உதவி கொண்டிருக்கின்றது. இந்த சனசமூக நிலையங்கள் இது சார்ந்த அமைப்புகளினுடைய தலைவர் என்கின்ற வகையிலே உங்களுடைய எதிர்கால திட்டமிடல்கள் எப்படி இருக்கிறது? இந்த சனசமூக நிலையத்தினுடைய உருவாக்கம் தோற்றுவாய் எப்படி இருக்கிறது? இந்த சனசமூக நிலையம் 1974 உருவாக்கப்பட்டது. 1986 இது பதிவு செய்யப்பட்டது. நான் தலைவராக இருக்கின்ற காலத்திலே இது பதிவு செய்யப்பட்டது. பின் பல அபிவிருத்தி பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. முதல் கட்டமாக எங்களுடைய இந்த நிலையத்தை நிலையத்துக்குரிய, அதாவது விளையாட்டுக் கழகத்துக்குரிய காணியை நியூட்டன் ஸ்விஸ் கிளை வந்து 24 லட்சம் ரூபாய் தந்து அவர் மைதானத்தை நாங்கள் 40 பரப்புக்கு மேலே வாங்கி அந்த மைதானத்தை புனரமைப்பு செய்து மாநிலசபை உறுப்பினர்களுடைய உதவியோடு வலைகள் அடித்தல், மற்றது மதில் கட்டுதல் போன்ற வேலைகளை, மற்றது ஒலிபெருக்கி கூட நாங்கள் மாநிலசபை உறுப்பினர் மூலம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் எங்களுடைய மழலைகள் கல்வி பூங்கா கட்டியிருக்கிறோம். 1 மில்லியன் ரூபாயிலே பிரதேசத்தாலே எங்களுக்கு இந்த நிதி உதவி கிடைச்சது. அந்த நிதி உதவி போதாத காரணத்தினாலே மேலும் எங்களுடைய சமரவா நியூட்டன் ஸ்விஸ் கிளையின் அனுசரணையோடு நாங்கள் 11 லட்சத்திலே இந்த கீழ் இந்த கல்வி பூங்கா கட்டி முடிச்சு இப்பொழுது மேலும் ஸ்விஸ் நியூட்டன் ஸ்விஸ் கிளை எங்களுக்கு 5 லட்சம் ரூபாயை தந்து அந்த மேல் மாடிக்குரிய வேலைகள் இப்போ கோபிசம் அளவுக்கு செய்து இருக்கிறது. மேலதிகமாக இந்த வேலையை செய்ய இருக்கின்றோம். ஏறத்தாழ எத்தனை மழலைகள் உங்களுடைய முன்பள்ளியிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? அந்த மழலைகளினுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து உங்களுக்கான ஒத்துழைப்பு கிடைக்கிறது? அவர்களுடைய கல்வி அடைவு மட்டம் எப்படி இருக்கிறது? உண்மையிலேயே இந்த மழலைகள் கல்வி பூங்காவை பொறுத்தவரையிலே 30க்கு 35-40 பிள்ளைகள் கடந்த காலங்களில் படித்தவர்கள் இப்பொழுது 30 பிள்ளைகள் வரை இங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய சிறுவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக நாங்கள் 8 லட்சம் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. சிறுவர்கள் எல்லோரும் அங்கே போய் தங்களுடைய விளையாட்டு முற்றத்திலே விளையாட்டுகளை பழகக்கூடியதாக இருக்கின்ற மழலைகளுக்கு, அது மட்டுமல்ல சிறந்த தொலைக்காட்சி மூலம் பிள்ளைகளுக்குரிய படங்கள் மூலம் அவர்களுக்குரிய காட்சிப்படுத்தல்களும் அதுக்குரிய ஒழுங்குகளை நிலையத்திலிருந்து மின் வசதி செய்து நாங்கள் அங்கே ஒழுங்குபடுத்தி கொடுக்கின்றோம். அதில் 3 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாதாந்தம் கல்வி பணிமனையாலே ரூபாய் 4000 வழங்கப்பட்டு வந்தாலும் அது போதாது இருக்கின்றது. கடந்த காலங்களில் நாங்கள் இந்த அவர்களுக்குரிய நிதி வசதியை வழங்கி கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் அந்த நியூட்டன் முன்பள்ளி என்று மாற்றினதன் பின்பு அவர்களுக்கு மேலும் இந்த ஆசிரியர்களுக்கான கொடுப்பினவை கூட்டி கொடுக்கலாம் என்று நாங்கள் இருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேவைப்பாடுகளை நீங்களே உங்களுடைய செயற்பாடுகள் மூலம் பெற்றிருக்கிறீர்கள். இந்த கிராமத்திற்கு அல்லது உங்களுடைய சனசமூக நிலையத்திற்கு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தேவைப்பாடுகள் அவையாக இருக்கிறது?
தற்பொழுது எங்களுடைய நிலையத்தை பொறுத்தவரையிலே இங்கே வச்சிருக்கின்ற பேண்ட் வாத்திய இசைக்கருவிகளாயிருந்தும் சரி, வானு அதாவது ஒலிபெருக்கி சாதனங்களாக இருந்தாலும் சரி, மற்றது கட்டு அதாவது மின் உபகரணங்களாக இருந்தாலும் சரி, வச்சு எடுப்பதற்குரிய கட்டிடம் போதுமானதாக இல்லை. நாங்கள் தற்பொழுது ஒரு பிரதேச சபை செயலாளருக்கு இன்றுதான் நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றேன். இந்த நிலையத்தை பழைய இந்த கல்வி பூங்காவோடு பெரிசாக இணைத்து நாங்கள் தருவதன் மூலம் ஒரு மீட்டிங் ஹோலாக பாவிக்கிறது. அது பற்றியது ஒரு ரூமாக இருந்தால் இந்த பொருட்களை நாங்கள் அதனை வச்சு எடுக்கக்கூடியதாக இருக்கும். மேன்மேலும் நீண்ட காலமாக இது வர்ணம் பூசப்படவில்லை. இந்த இதை இதோடு இணைச்சு அதுக்குரிய நிதியை வழங்க சொல்லி இப்பொழுது நீங்கள் வரக்கு முன்னந்தான் இந்த கடிதத்தை எழுதி போட்டு நான் வந்திருக்கிறேன். மற்றது எங்களுடைய கல்வி பூங்கா பொறுத்தவரையிலே அங்கே ஒரு 7-8 ஜன்னல் போட இருக்குது. டாய்லெட் வசதி இல்லை. முன்பக்கம் மதில் கட்ட வேணும். பெயிண்ட் வசதிகள் செய்யப்பட வேண்டும். அதுக்கு நாங்கள் பல பேரை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த உதவி கிடைச்சால் சிறப்பானதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். சிறிய பிள்ளைகளுக்கான மலசலவசூட வசதிகள் இல்லாத சந்தர்ப்பத்திலும் மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே இந்த சமரபாகு கிராமத்தினுடைய மழலையர் கல்வி பூங்கா இயங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது தாராள மனம் படுத்த யாராவது முன் வந்தால் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அடிப்படை வசதியை இந்த இருக்கக்கூடிய சிறிய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். சமரபாகு கிராமத்தை பற்றியும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நியூட்டன் சனசமூக நிலையம் சார்ந்த அமைப்புகள் பற்றியும் ஒரு நிறைவான கருத்தாடல்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களை. எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி ஐபிசி தொலைக்காட்சியிலிருந்து இங்கே வருகை தந்து இந்த பேட்டியை எடுத்து எங்களுடைய கிராமத்தினுடைய விவரங்களை எல்லாம் உலகம் சர்வ தேசமும் பார்க்கக்கூடிய வகையில் இந்த பேட்டியை எடுத்தமைக்காக ஐபிசிக்கு நான் எங்களுடைய நிலையத்தின் சார்பிலும் சௌரவாக மக்கள் சார்பிலும் அந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களே, இந்த சமரபாகு கிராமத்திலே இருக்கக்கூடிய நியூட்டன் சனசமூக நிலையத்தின் கீழே இயங்கக்கூடிய நியூட்டன் மழலைகள் முன்பள்ளியினுடைய ஒரு பகுதியிலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த முன்பள்ளிக்கான விளையாட்டு உபகரணங்களையும் கற்றல் உபகரணங்களையும் ₹8 லட்சம் செலவிலே வழங்கி இருக்கின்றார்கள். அந்த விளையாட்டு உபகரணங்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அன்பருடைய காணியிலே தற்காலிகமாக நிறுவி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மழலைகள் கல்வி பூங்காவிலே கற்கக்கூடிய சிறிய பிள்ளைகள் இந்த மைதானத்தை தங்களுடைய பொழுதுபோக்குக்காகவும் விளையாடுவதற்காகவும் பயன்படுத்துவதாக கூட சொல்லுகிறார்கள். இது தொடர்பான காட்சி படிமங்களையும் நாங்கள் இப்பொழுது தரிசிக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியினூடாக பயணி. நேர்களே, நான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டதைப் போல நகரப்புறங்களிலே தரிசிக்க முடியாத பல சிறப்பம்சம் வாய்ந்த விடயங்களை இப்படியான கிராமப்புறங்களிலே காணக்கூடிய தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதே போல தான் மிக நேர்த்தியாக மிக நீளமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிழுவ மரங்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேலி பகுதியிலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரு கையொழுங்கை இந்த கிழுவ மர வேலிக்கு அங்காலே பனை வடலிகளுடன் கூடிய பனை மரக்காடு, ஒரு பக்கத்திலே மக்களினுடைய வீடு என்று சொல்லி மிக அமைதியாக காணப்படக்கூடியது இந்த அழகிய சமரபாகு கிராமம் வடமராட்சி பகுதியிலே இருக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாகவும் நீங்கள் இந்த சமரபாகு கிராமத்தையும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமூக அடிக்கட்டமைப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய நியூட்டன் சனசமூக நிலையத்தை பற்றியும் அதனுடைய தலைவர் அவர்களுடைய வாயினாலேயே பல விடயங்களை கேட்டு தெரிந்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஒரு விடயத்தோடு உங்களை சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன் வணக்கம் நேர்களே.